திருவொற்றியூர் கிழக்கு லயன்ஸ் கிளப் சார்பில் ஒருநாள் மெகா சேவை திட்டம் மருத்துவ முகாம். ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவொற்றியூர் விம்கோ நகரை அடுத்த பாரத் நகரில் லயன்ஸ் கிளப் வட்டார தலைவர் பி வி சுப்பிரமணிய தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட தலைவர் பிரதாப் குமார், எஸ் டி சங்கர், மனிதநேயர் வரதராஜன், தொழில் சங்க தலைவர் துரைராஜ் மற்றும் ரங்கநாதன், லயன்ஸ் கிளப் தலைவர் பஜேந்திர பாபு, முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் மணிசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் 324J நடத்தும் மெகா சேவை திட்டத்தில் லீலா மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அந்த பகுதியில் வசிக்கும் முதியோர்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு மற்றும் உடல் பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோர், முதியோர், ஊனமுற்றோர், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப், கேஸ் ஸ்டவ், 5 கிலோ அரிசி, புடவை, போர்வை, பாய், சீலிங் ஃபேன், பள்ளி குழந்தைகள் பயன்படுத்தும் சேர், துப்புரவு பணியாளர்களுக்கு ரெயின் கோட், நடைபாதை கடை வியாபாரிகள் பயன்படுத்தும் நிழல்குடை, முதியோர் இல்லங்களுக்கு பாய் மற்றும் எவர் சில்வர் தட்டு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடைந்தனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். லயன்ஸ் மாவட்டத்தின் சார்பாக ஒரு நாள் சேவை திட்டம் இன்றைக்கு சிறப்பாக காலையிலிருந்து தொடங்கி மதிய வரை நடந்திருக்கிறது. இன்னும் இரவு வரை தொடர்ந்து இது நீள இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய கவர்னர் விஜயேந்திர பாபு அவர்கள், முதல்நிலை கவர்னர் ஏடி ராமச்சந்திர ஏடிஆர் அவர்கள், இரண்டாம் துறை ஆளுநர் மணிசேகர் அவர்கள் மற்றும் கவர்னருடைய டேபிளில் இருக்கக்கூடிய முக்கிய லைன் அங்கத்தினர்கள் மற்றும் திருவொற்றியூர் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஒருநாள் சேவை திட்டத்தை சிறப்பாக செய்து முடித்தார்கள். ஏறத்தாழ 500,000 மேலான பொருள்கள், டிவி மற்றும் போர்வை, புடவை, நாற்காலிகள், குழந்தைகளுக்கான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் கேம்ப் என்றெல்லாம் இன்றைக்கு பொழுது முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இது நடந்திருக்கிறது. இது எங்களுடைய லயன்ஸு உடைய சேவை திட்டத்திற்கு ஒரு முத்தாய்ப்பு வைத்தது போல ஒரு நிகழ்ச்சி என்பதை மிகவும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரூபாய் செலவில் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் புடவைகள், ரெயின்கோட்டு, பெட்ஷீட்டு, அது இல்லாமல் அங்கன்வாடி குழந்தைகளுக்காக கிட்டத்தட்ட மாவட்டத்தில் 100 அங்கன்வாடிகளுக்கு குழந்தைகளுக்கான சேரு, அவங்களுக்கு ஃபேனு, தட்டு, டம்ளர் வரைக்கும் எல்லா 100 சங்கங்களுக்கு கொடுக்குறோம் மாவட்டத்தில். அதில் இந்த 3 சங்கங்களும் சிறப்பாக செய்தார்கள். அது இல்லாமல் ஒரு கிராம சங்கத்திற்கு ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க. அங்கன்வாடிகளுக்கு பாத்திரங்கள் கொடுத்ததோடு இல்லாமல் ஏழை மக்களுக்கு அதிக அளவில் பெட்ஷீட்டும் அரிசி வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 1000 பைகளுக்கிட்ட அரிசி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சேவை, ஒரு மன வளர்ச்சி குன்றிய பள்ளிக்கு மதிய உணவு கொடுத்தோம். இதுபோல தொடர்ந்து அதிக அளவில் லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் சேவை செய்து வருகின்றோம். இந்த லயன்ஸ் சங்கமானது 106 ஆண்டுகளை கடந்த ஒரு மாபெரும் சேவை செய்யும் ஒரு நம்பர் 1 NGO ஆர்கனைசேஷன். அதற்கு இந்த பகுதியில் திருவொற்றியூரில் நம்ம பெரியவர்கள் 2 பேரும் வழிகாட்டுதலோடு, NDA அவர்களும் துரைராஜ் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த 3 சங்கங்களும் சிறப்பாக ஒரு மாவட்ட ஆலோசகர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய GVR அவர்களோட ஒத்துழைப்போடு இந்த 3 சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர், வட்டார தலைவர் பிரதாப்குமார் மற்றும் சுப்பிரமணி முத்துசாமி உள்ள அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதல் துணை ஆளுநர் ஏடி ரவிச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார், இரண்டாம் துணை ஆளுநர் மணிசேகர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கார், நான் ஆளுநராக பஜேந்திர பாபு அவர்கள் செயல்பட்டு வருகின்றோம். இந்த ஆண்டு முழுவதுமாக சிறப்பான பல சேவைகளை, மக்களுக்கு தேவையான தேவையுள்ள இடத்தில் அந்த சேவைகளை நாங்கள் செய்து வருகின்றோம். ஏழை மக்கள் பயன்படும் வகையிலும் மருத்துவ முகாம்களும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கும் சிறப்பாக செய்து வருகின்றோம்.